மகனாக இருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன். சங்கம் வளர்த்த மதுரையில் கட்சி ஆரம்பித்து முதன் முதலில் தேர்தலை சந்திக்கும் போது திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வாக்குறுதி கொடுப்பது போன்ற ஆடியோ வரும் டிவியை சுக்குநூறாக உடைத்து விளம்பரம் எல்லாம் செய்தார். ஆனால் காலப்போக்கில் அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமப்பா என்பது போல விமர்சித்தவர்கள் கூடவே கை கோர்த்துள்ளது விமர்சனத்திற்கு தான் வழிவகுத்துள்ளது. கட்சி ஆரம்பித்த போது வலதும் இல்லை இடதும் இல்லை மையம் என புரியாமல் அடுக்கு மொழியில் வசனம் பேசிய கமல்ஹாசனுக்கு சில்லறையை சிதறவிட்டு பக்கம் பக்கமாக ரைட்டப் எழுதியவர்கள் ஏராளம். ஆனால் அப்படி ரைட்டப்புகள் எழுதியவர்கள் தலையில் துண்டு போட்டு கொண்டு உட்காருவது போல் இருக்கிறது கமல்ஹாசனின் சமீபத்திய அரசியல் செயல்பாடுகள். கமல்ஹாசனின் குழப்பமான அரசியல் முடிவுகளால் கட்சியில் இருந்த மகேந்திரன் உள்ளிட்ட முன்னணி நிர்வாகிகளே திமுகவுக்கு தாவிய நிலையில் 2021 சட்டமன்ற தேர்தலில் கோவையில் பாஜகவிடம் வீழ்ந்த கமல்ஹாசன் அதற்கு பின்னர் பிக் பாஸ் திரைப்பட ஷூட்டிங் என பிஸியாக இருந்து வந்தார். தற்போது விக்ரம் கொடுத்த வெற்றி மயக்கம் தெளிந்து நாடாளுமன்ற தேர்தலில் களம் இறங்கி எம்பி ஆகும் கனவுடன் மீண்டும் அரசியலில் தலை காட்ட ஆரம்பித்திருக்கிறார் கமல். ஆனாலும் தனது கட்சியான மக்கள் நீதி மையத்தை மறந்து காங்கிரசுடன் அவர் காட்டிய நெருக்கம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பிரதிபலித்தது. தொடர்ந்து திமுகவுடனும் கமல்ஹாசன் நெருக்கம் காட்டி வருவதை கூட்டணிக்கான அச்சாரம் என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். இந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது புகைப்பட கண்காட்சியை சென்னை பாரிமுனையில் துவக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கமல்ஹாசனிடம் இது திமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கான சிக்னலாக எடுத்துக் கொள்ளலாமா என நியூஸ் தமிழ் செய்தியாளர் பாரி கார்த்தி கேள்வி எழுப்பினார். அதற்கு சிரித்து கொண்டே பதிலளித்த கமல்ஹாசன் இது அதற்கான இடமும் அல்ல நேரமும் அல்ல என்று கூறினார். அத்தோடு சீம்பை சீனாகத்தான் கதையை நகர்த்த வேண்டும் என்ற கமல்ஹாசன் நேரடியாக கிளைமேக்ஸுக்கு போக முடியாது, அது எல்லாம் போக போக அறிவிக்கப்படும் என திமுக உடனான கூட்டணி குறித்த கேள்விக்கு தனது பாணியிலேயே குழப்பமாக பதிலளித்தார். மொத்தத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு கமல்ஹாசன் எந்த மறுப்புமே தெரிவிக்காதது வலமும் அல்ல இடமும் அல்ல மையம் என்கிற கொள்கைக்கு எதிரானதாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் மு க ஸ்டாலினின் ஆடியோ வந்த அந்த டிவியை உடைக்காமல் இருந்திருந்தால் இப்போதே கிளைமேக்ஸ் தெரிந்திருக்கும் என கிண்டல் அடித்து வருகின்றனர். முன்னதாக கமல்ஹாசன் பேசும்போது தயாநிதி மாறனை நாடாளுமன்ற உறுப்பினர் என்று சொல்லுவதற்கு பதிலாக சட்டமன்ற உறுப்பினர் என தவறுதலாக கூறவே உடனே தயாநிதி மாறன் சிரித்துக் கொண்டே நாடாளுமன்ற உறுப்பினர் என கூறியதும் கமல்ஹாசன் திருத்தி கூறிய சம்பவமும் அரங்கேறியது. நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர்